ஆபேலுடைய ரத்தத்தை ரத்தம் பேசுறதை பார்க்கிலோ நன்மை ஆனதை பேசுகிறோம். நன்மையானவர் பேசின இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கிடத்துல நம்ம வந்து சேர்ந்துருக்கிறோமா? ஏன் இதை சொல்றாரு? இயேசு பிதா வந்து நம்மளை நியாயத்தித்திருக்கிறார். பிதா ரட்சிப்புக்கான வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ரட்சிக்க இயேசு வந்தார். பரிசுத்தாவே நம்மளை பூரணமாக்கி இருக்கிறார். அவ்வளோத்தானே? அவ்வளோத்தான் முடிக்கல. அதோடு கூட இயேசுவின் ரத்தம் பா. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசிக்கொண்டே இருக்கு. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க இது அற்புதமாக இருக்கு? இயேசு வந்து மத்தியஸ்தனா, ஆனால் நன்மையானவைகளை பேசிக்கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கம்பேர் பண்ணுறாங்க. என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும். என்ன இது ஆபேல் ரத்தம்? நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் காயன் என்ன பண்ணுறான்னா, ஆபேல் என்ன பண்ணுறான், கொலை பண்ணிடுறான். கொலை பண்ண உடனே ஆபேலுடைய ரத்தம், 4:10 மாத்திரம் வாசிச்சிடுங்க. 4:10 அதற்கு அவர் என்ன செய்தாய், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம். ஆண்டவர் கேட்கிறார் காயனிடத்துல, காயன் உன் சகோதரன் என்ன செய்தார், உன் சகோதரனுடைய ரத்தம், ரத்தத்தின் சத்தம், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம். என்னங்க அப்படின்னா, என்ன ரத்தம் பேசுகிறது? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இங்க விவரிக்கல என்ன என்னன்னு கூப்பிட்டுச்சு, எதற்காக அழுந்துச்சு, அந்த ரத்தம் என்ன கடவுள்கிட்ட போய் பேசுச்சுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு புரியுது, இவன் ஏதோ பேசுகிறார், அதனால கர்த்தர் ஏதோ ஒன்று பண்றாரு. கடவுள் என்ன பண்றாரு, அந்த கடவுள் என்ன பண்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கினா அவன் என்ன பேசினான் சொல்றது நம்ம புரிஞ்சுப்போம். புரியுதுங்களா நான் பேசுறது? நீங்க என்கிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்றீங்க, நீங்க சொன்ன உடனே நான் போய் அந்த பையனை அடிக்கிறேன், தபாதபான்னு அடிக்கிறேன், திட்டுறேன். அப்போ நீங்க என்ன பேச, என்னதான் சொல்லிக்கிறீங்க, என்னதான் சொல்லிக்கிறீங்க, அவன் பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிறீங்க, அதனால்தான் நான் அவனை போய் அடிக்கிறேன். கரெக்டா இல்லையாங்க? கரெக்ட். நீங்க ஏதோ என்கிட்ட நல்லது சொல்றீங்க நான் அவனை பத்தி, நான் போய் அவனை அடிப்பேனா? அப்ப நீங்க ஏதோ என் அவனை பத்தி என்கிட்ட என்ன சொல்லிக்கிறீங்க, கெட்டது சொல்லிக்கிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க, ரிவேஞ்சு சொல்லிக்கிறீங்க, அதனால தான் நான் என்ன பண்ண போயிட்டு அவனை அடிக்கிறேன். இப்போ கர்த்தர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், காயன் என்ன பண்ணுறாரு வாசிங்க பார்க்கலாம். கீழே அப்படியே இந்த 11 வாசிங்க, 11 வசனத்துலேருந்து. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள, உன் கையிலே வாங்கிக் கொள்ள, தன் வாயை திறந்த, தன் வாயை திறந்த இந்த பூமியில், இந்த பூமியை நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியை என்ன பண்ணிருப்பானே, சபிக்கப்பட்டிருப்பா. இந்த ரத்தம் பூமியில சிந்தப்பட்டுச்சு பாத்தீங்களா, நீதிமானுடைய ரத்தம், நல்ல ரத்தம். ஆமா, நீதிமானுடைய ரத்தம். அதுதான் இயேசுவே சொல்றாங்க, ஆபேலுடைய ரத்தத்திலேருந்து இன்னும் தீர்க்கதரிசிகளோட ரத்தமெல்லாம் கொலை கொலை சிந்திங்க பாத்தியா அப்படின்றாரு. அது போல இந்த நல்லவனுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்த உடனே யாருடைய பூமியில சிந்துச்சுன்னு கேட்டா, காயனுடைய பூமியில். காயனுடைய வேலை என்ன? விவசாயம், பயிர் வகைகளை பண்ற விவசாயம் வேலை. அவன் நிமித்தம் அந்த பூமியே சாபம் ஆயிடுச்சான். ஆல்ரெடி ஆதாம் பண்ண பாவத்தினால கர்த்தர் சொல்லிட்டாரு, முள்ளும் குறுக்கும் என்னாவோ இந்த பூமியில விளைக்கும்னு முளைக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். ஆல்ரெடி முள்ளும் குறுக்கும் முழிச்சு தான் கஷ்டத்துல விவசாயம் பண்ணுறான். இப்போ இன்னும் பிரச்சனை தேமாங்க, பூமியே சாபம். யாரால? அப்போ காயன் ஆபேலுடைய ரத்தம் எதை பேசிக்கொண்டிருக்கு, எதை பேசியிருக்கு, சாபத்தை பேசியிருக்கு. வெஞ்சன்ஸ், வெஞ்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க, பழி வாங்குதல், அதை பேசியிருக்கு. தரித்திரத்தை பேசியிருக்கு. ஆண்டவரே அநியாயமே என்ன சாவஸ்தான் எங்க அண்ணனை, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க, இந்த ரத்தத்துக்கு ஒரு நியாயம் இல்லையா? நான் இன்னும் வாழ்ந்துருக்கணுமே, நான் இன்னும் அநேக காரியம் பண்ணியிருக்கணுமே,
அநியாயமான சாவஸ்தானே. இந்த ரத்தத்துக்கு ஒரு இந்த உயிருக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஏன்? ஏன்னா ரத்தத்து மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? அப்ப ஆபேலுடைய உயிர் எதுல இருந்துச்சு? ஆபேலுடைய ரத்தத்துல இருந்துச்சு. அதனால தான் ஆபேலுடைய ரத்தம் பேசுது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் கிளீனா. அப்ப ரத்தம் பேசுது, என்ன உடாம பேசுது? அநியாயமான சாவஸ்தானே, அநியாயமான சாவஸ்தானே, அநியாயமான சாவஸ்தானே. கர்த்தர் சொல்றார், நான் சும்மா விட போறது இல்லை. அநியாயம் ஒண்ணு சாவச்சுனால அவன் செய்யற வேலை என்ன? விவசாயம். அவனால அந்த பூமியை சாபமாயிட்டு இருக்கும். ரெண்டாவது அடுத்தது வாசிங்க பாக்கலாம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. கொடாது பாத்தீங்களா? அப்புறம் நீ பூமியில் நிலையற்று, நீ பூமியில நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அலைஞ்சு திரிறா கொலை பண்ணதுனால. அந்த ரத்தம் பேசுது பாத்தீங்களா? நான் நம்புறேன் இந்த ரத்தம் பேசிக்குது. சாண்டவ கேட்டுப்பாரு, அப்ப என்னத்தான் பண்ணோம், என்னத்தான் பண்ணோம், அழுந்துக்கிறே என்ன பண்ணோம், என்ன அவன் சாவாச்சான் தெரியுமா? என் ரத்தத்துக்கு பதில் சொல்லணும். எப்படி சொல்லாம? இதுக்கப்புறம் அவன் வேலை செய்யும்போது கஷ்டப்படணும். அவன் செய்யற வேலையில அவனுக்கு பலனே இருக்கக்கூடாது, உண்டாக கூடாது. அவன் இந்த பூமியில நிலையற்றவனா திரியணும். பர்மனன்ட் இடமே நம்ம ஒரு பரதேசியா சுத்திட்டே இருக்கணும். அப்புறம் வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. பனிஷ்மெண்ட். அவனுக்கு இட்ட தண்டனை என்னால என்ன பண்ண முடியாது? தப்பு பண்ணும்போது ஈஸியா பண்ணிடுறோம், ஆனா அந்த தப்புடைய விளைவு நம்ம வாழ்க்கையில வரும்போது சகிக்கவே முடியாதுங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் நாச்சின்னு தரல, பொறாமைனால எரிச்சல்னால சாவஸ்தான். தன் வாழ்நாளெல்லாம் கில்ட்டியோட, தன் வாழ்நாளோட அவன் நெத்திலே எழுதப்பட்டுச்சான். அவன் யாருன்னு சொல்லிட்டு அவமானத்தோடு, வேதனையோடு, தரித்திரத்தோடு, சாபத்தோடு ஒரு பரிதேசியாய் அலைஞ்சி 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 திரிஞ்சு அவன் செத்தான். காரணம் என்ன? ஆபேலுடைய ரத்தம் பேசினது. ஆபேலுடைய ரத்தத்தின் பேச்சின் விளைவு என்ன தெரியுமாங்க? காயனுடைய வாழ்க்கையை முடிஞ்சிச்சு. காயனுடைய சந்ததி பூமியில் இல்லை தெரியுமா உங்களுக்கு? காயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, அந்த சந்ததி வந்துச்சு. ஒரு நாலஞ்சு தழமொழியில் முஞ்சே முஞ்சிச்சு, ஆழ்த்து அழிஞ்சே போயிடுச்சு. காரணம் என்ன? ஒரு ரத்தத்தின் சத்தம், ஒரு ரத்தத்தின் கூக்குரல் ஒரு சந்ததியை அழிச்சிச்சு. யாருடைய ரத்தம் பேசுனால? ஒரு நீதிமானுடைய அநியாய சாவு, சாவடிச்சவனுடைய வாழ்வை சும்மாவே விடுறதுல பாருங்க. அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிச்சு. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் டைரக்ட் ஆப்போசிட்டு, ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானது பேசு. இங்கே ஆபே காயேனோ காயன் காயன் சகோதரன் ஆபேல் தன் சொந்த சகோதரன் என்ன பண்ணாரு? தன் சொந்த சகோதரன் என்ன பண்ணாரு? சாவச்சார். அப்போ இயேசுவை மாத்திரம் என்ன? இயேசுவை சாவச்சிருந்து யாரு? தன் சொந்த சகோதரர்கள். அங்க காயன் செத்து ஆபேல் செத்து போனவனே காயனுக்கு விரோதமாய் ஆபேலுடைய சத்தம், ஆபேலுடைய ரத்தம் பேசிக்கொண்டே இருந்தது. அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் பேசிக்கொண்டே இருக்குது, இன்னைக்கும் பேசிக்கொண்டே இருக்குது. ஆபேலுடைய ரத்தம் காயனை கொலை பண்ண, காயனை வாழவே கூடாது, காயன் நாசமாகணும், காயன் ஒன்னே இல்லாமல் போகணும்னு பேசிக்கொண்டே இருக்கு. ஆனால் இயேசுவின் ரத்தம் அவரை சாகடிச்ச நம்மக்கு விரோதமாய் பேசலை, நமக்கு சாபமாய் பேசலை, நமக்கு அது பழியை பழித்திருக்கும்படியாக பேசலை. அதுக்கு மாறாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானதே பேசிக்கொண்டு இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அங்க ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்குதலை பேசிக்கொண்டே இருக்கு, ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இரக்கத்தையே பேசிக்கொண்டிருக்குது. அல்லேலூயா. அங்க ஆபேலுடைய ரத்தம், ஆண்டவரே அவனை பனிஷ் பண்ணுங்க, தண்டிங்க 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 தண்டிங்கன்னு பேசிக்கொண்டே இருக்கு, ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே இவர்களை மன்னிங்க 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 மன்னிங்கன்னு பேசிக்கொண்டிருக்கு. எவ்வளவு பயங்கரமான மன்னிப்பு பாருங்க. ஆபேலுடைய தட்ட ரத்தம் தண்டிங்கன்னு பேசிக்கொண்டிருக்கு, இயேசுவின் ரத்தம் மன்னிங்கன்னு பேசிக்கொண்டிருக்கு. ஆபேலுடைய ரத்தத்தின் விளைவு நிமித்தம் காயன் உடைய வேலை சாபமாய் மாறிச்சு, ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம்
நம்முடைய வேலை ஆசீர்வாதமாய் மாறுச்சு. ஆபேலுடைய ரத்தத்தின் விளைவு நிமித்தம் காயன் நிலையற்றவனாய் பரதேசியாய் சுற்றித் திரிந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம், அந்த ரத்தம் பேசுறது நிமித்தம், நாம் பரதேசியாய் அல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரராய் மாறியிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தத்தின் விளைவாய் காயினுடைய சந்ததியே முடிஞ்சிடுச்சு. ஆனால் இயேசுவின் ரத்தத்தின் விளைவாய் கிறிஸ்து என்ற மனவாட்டி என்கிற சபையுடைய சபை வளர்ந்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேங்க, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக, உங்களுக்கு எப்படி தெரியல, ஆனால் எனக்காக அந்த ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கு. சிலாட்டில் நான் தப்பு பண்ணிடுறேன், தப்பு பண்ணும்போது அந்த ரத்தம் சும்மா இல்லை, ஆண்டவரை விடாதீங்க, ஆண்டவரை போட்டு தள்ளுங்க ஆண்டவரன்னு பேசுறதில்ல, அது ஆபேலுடைய ரத்தம். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம், ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் பையன்தான், தயவு செய்து என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடுங்க. மன்னிப்பை பேசி கொண்டு இருக்கு, இரக்கத்தை பேசி கொண்டே இருக்குது. ஃபர்கியூனஸ், இட் ஸ்பீக்ஸ் ஃபர்கியூனஸ், பேசிக்கொண்டே இருக்குது, பேசிக்கொண்டே இருக்குது, பேசிக்கொண்டே இருக்குது தேவனுக்கு முன்பாக. எப்படி பழைய ஏற்பாட்டில் அந்த ரத்தத்தை எடுத்து போய் அந்த 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 என்ன சொல்றது மெர்சி சீட் கிருபாஸ்தனத்தில் தெளிச்சோன்னு தேவனுடைய கோபாக்கினியும் கோபாக்கினு அப்படியே கம்மியாயிடுதோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பேசிக்கொண்டிருக்குது. என்ன பேசுது? ஒவ்வொரு நாளும் பாருங்கள், நான் சொல்கிறேன், இது ஒரு சத்தியம். உங்களுக்காக நீங்களே டெய்லி ஜெபம் பண்ணுறதில்ல, உங்கள் குடும்பத்துக்காக நீங்களே ஜெபிக்கிறதில்ல, தெரியும் கரெக்டானங்க. ஆனால் இன்றைக்கும் 24/7 24 மணி நேரமும் உனக்காக, உங்களுக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசிக்கொண்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிந்து பேசிக்கொண்டிருக்க ஆண்டவரே, இந்த இயேசுவின் ரத்தம் எப்படி நம்ம பேசிக்கொண்டது, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவரே இவர் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவர் இல்லை இவரை உயர்த்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே இவர் சாபம் நீங்கி இவன் சுகமாக இருக்கட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே இவனுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் ரத்தம் பிதாவெழுத்தில் என் சார்பாக எனக்காக என்னை ஆசீர்வதிக்கும்படியாய், என்னுடைய பாவங்களை கழுவும்படியாய், என்னை மன்னிக்கும்படியாய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அது பேசிக்கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தத்தை விசுவாசிங்க, அந்த ரத்தத்தை நம்புங்க, அந்த ரத்தம் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறபடியால அந்த ரத்தம் உங்களை வாழ வைக்கும், ஆசீர்வதிக்கும். கர்த்தர்